நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட், கர்த்தரே நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு புதிய தலைப்பு, எப்படி நம் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும், எப்படி நீ தப்பிடுவாய் என்கிற தலைப்பின் கீழே நம் அநேக செய்திகளை நம் கோர்வையாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இதை தொடர்ச்சியாக பார்க்கிறவர்கள் நீங்கள் எழுதி வைத்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று நம்புகிறேன். அது எந்த நேரத்திலும் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற காலத்திலோ தளர்ந்து போயிருக்கிற காலத்திலோ அது உங்களுக்கு மிகவும் உதவியாயிருக்கும். இதை நானே அனுபவித்திருக்கிறேன், அதனால் சொல்லுகிறேன். நான் நிறைய செய்தி கிடைக்கும் போது என்னோட டைரியில் எழுதி வச்சிருப்பேன். எனக்காவது ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப வருத்தத்தோடு நான் அதை திருப்பி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்னோடு கூட பேசின அந்த வார்த்தைகளை நான் அந்த டைரியில் எழுதி வைத்திருக்கிறதை வாசிக்கிற பொழுது எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய நாளுக்கான செய்திக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். செல்வதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கலாம். மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நிலையிலும் கூட கர்த்தாவே அமீன் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த டிவிக்கு முன்பாக உங்களுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. ஆமீனாண்டவரே, ஏற்ற நேரத்தில் ஆமீனாண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஏற்ற வார்த்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை நீர் திடப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டுமாய் ஒரு பாடல், பழைய பாடல் தான், தெரிந்தவர்கள் என்னோடு கூட கரங்களை தட்டி பாடலாம். இந்த பாடல், இந்த பாடலில் செய்தியில் வர எல்லா பாயிண்ட்ஸும் வந்துடும் நினைக்கிறேன். சந்தோஷமாய் பாடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும். ஹலலூயா, நல்ல ஒரு பாடல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இப்படி விசுவாசிக்க முடியுமா? எதுவுமே நடக்கலனாலும் நான் உங்களை நம்புகிறேன்ப்பா அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும், நானே சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாருமே உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, கணவன், பிள்ளைகள், மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாச வலைக்குள்ளேயும் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் எல்லாமே இழந்தாலும்
நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், உங்களை சந்தோஷமாக இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். கொஞ்சம் அந்த அந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி தடுமாறி தான் அதற்கு நம்ம பதிலை சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கே தெரியல அப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை ஏசப்பா என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு அந்த சொல்கிற அளவுக்கு விசுவாசத்தில் வரடும். அதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு, ஒரு வைராக்கியமான விசுவாசம். முதலாவது, இப்படி ஒரு வைராக்கியமாய் விசுவாசமாய் இருந்தவர்கள் யார்? வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். தானியேல் 3வது அதிகாரம். எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரிந்திருக்கும். நெருப்பில் போட போகிறாங்க தானியேலினுடைய ஃப்ரெண்ட்ஸை, நண்பர்களை. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 3வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம், கவனிங்க. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. எப்படி ஒரு தெனாவட்டு பாருங்க. நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படிதான் சொல்லணும், எவ்வளோ தெனாவட்டு. அவர் விடுவிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும் அப்படின்னு பணிவாள ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது அப்படின்னா அப்போ எவ்வளோ ஒரு வைராக்கியம் இல்லை. ஆண்டவர் மேலே எவ்வளோ ஒரு பிரியம் இருந்தால், எப்படி ஒரு விசுவாசம் இருந்தால் அப்படி ஒரு வைராக்கியம் வரும். அப்போ தான் ராஜாவுக்கு ரொம்ப கோவம். இவன் வந்து ரெக்யூஸ்டாக கூட கேட்டிருக்கலாம், ராஜாவே எங்கள் பைபிள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு, நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம், கொஞ்சம் விட்டுருங்க, கொஞ்சம் இறக்கம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒருவேளை அவர் இறங்கியிருப்பாரோ என்னமோ. இவங்களுக்கு என்ன கோவம்னா, நம்ம செய்ய மாட்டோன்னு சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப வற்புறுத்தும் போது இவங்களுக்கு கோவம் அதிகமாகி அப்படி பேசிடுறாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ அந்த சூளையை நீ என்ன செஞ்சிரு, 7 மடங்கு ஜாஸ்தி பண்ண. அதுக்கு கீழே வருது, அதுக்கு கீழே வாசிச்சிங்கன்னா தெரியும். இன்னும் நீ அதை என்ன செஞ்சிரு, நெருப்பை கடுமையாக்கிரு, எல்லாருக்கும் போடுறத காட்டிலும் உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணு. அந்த அளவுக்கு ராஜாவுக்கு ஒரு கோபம் வந்துடுது பாருங்க. அப்படி கோபம் அவங்க முன்னால் தானே சொல்கிறாரு, 7 மடங்கு ஜாஸ்தி பண்ணுப்பான்னு. ஆனால் அப்போ கூட பாருங்கள், அந்த விசுவாசத்துலேருந்து அவங்க கொஞ்சம் கூட இப்படி அப்படி விலகலை. போடியா, பொசுங்கி செத்து போகிறோம், அவ்வளோதானே. ஏன் அவங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தானே. அவங்களுக்கும் பாருங்கள், அவங்க 3 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க, நல்லா ஜெபிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இருந்திருக்கும். அப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு வைராக்கியமான விசுவாசம் வந்துச்சே. இப்போல்லாம் யோசிச்சு பாருங்கள், பொருத்தனை எப்படி பண்ணிக்கிறாங்க தெரியுமா? எப்படி பண்ணிக்கிறாங்க? எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் பெரும்பாலும் பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்தால் நான் என்ன செய்வேன், இந்த காணிக்கையே. இல்லை இல்லை இல்லை, அது சரியாக தவறானு எனக்கு சொல்ல தெரியல, அதுக்காக பொருத்தனை பண்ணவங்கள்லாம் கோச்சுக்காதீங்க, அது சரியாக தவறானு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு வைராக்கியமான விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் அதுதான் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் இதை செய்தாலும் செய்யாவிட்டால் நமக்கு காணிக்கை செலுத்துவேன், நீர் இதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் உங்களை ஆராதிப்பேன், நீர் எனக்கு இதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் ஆலயத்துக்கு போகிறது வரத்தான் செய்வேன், நீர் இதை செய்தாலும் செய்யாட்டாலும் என்னுடைய சுவிசேஷ ஊழியத்தை நான் தொடர்ந்து கொண்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமான விசுவாசம் எத்தனை பேருக்குள்ளே இருக்குது. ஆனால் அதெல்லாம் நமக்கு வரணும். அப்படி வந்தால்தான் நாம் பரலோகத்துக்கு தகுதியுடையவர்களாய் மாற முடியும். அந்த வைராக்கியமான விசுவாசம் நம்மை அந்த எரிகிற அக்கினி கடலுக்கு தப்புவிக்கும். அந்த வைராக்கியமான விசுவாசம் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும். அந்த வைராக்கியமான அதை ஆண்டவர் பார்க்கிறாரு. அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு போகும்போது கூட சொல்கிறாரு, அவர் விசுவாசத்தை பார்க்குறாரு. எவ்வளோ விசுவாசம் பாரு, இவ்வளோ கூட்டத்தில் சரி போக முடியாதுப்பா பார்க்க. இன்றைக்கெலாம் ஹாஸ்பிட்டலே நம்ம டாக்டர்கிட்ட வந்து கூட்டமாக இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலே போக மாட்டோம், சரி கூட்டமாக இருக்குது இன்றைக்கெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் கன்சல்ட்லாம் ஃபோன் பண்ணி முன்னக்கூட்டியே புக் பண்ணி வைப்பாங்க, புக் பண்ணிட்டு போவாங்க எடுத்துகிட்டு. ஆனால் இவங்க அப்படி இல்லை, கூரையை பிரிச்சிடுறா, மேலே மேலே என்ன செஞ்சிரு, ஓட்டெல்லாம் பிரித்து உள்ளே இறக்கிரு. இன்னொரு ஸ்திரீ பார்த்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவ்வளோ கூட்டம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தை போய் இப்படி இப்படி நான் அவரை லேசாக டச் பண்ணிட்டாவாது எனக்கு சுகம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்புறா பாருங்க. எப்படி விசுவாசத்தில் அப்போ உள்ளவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. என்னால் இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது வேத புத்தகத்தை. அதனால தான் நான் என்னுடைய எல்லா செய்திகளும் பெரும்பாலும் சொல்லியிருப்பேன், சும்மா அப்படி மேலோட்டமாக வாசிச்சுட்டு போகக்கூடாதுங்க, ரசித்து ருசிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் ரசிக்கணும். அதான் கர்த்தர் நல்லவருங்கிறத ருசித்து பார்க்கணுமா. அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பாவியாக இருந்தாலும் மகனேன்னு கூப்பிடறல. எவ்வளோ நல்லவருங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? யூதாஸ்காரியத்
யூதாஸ் காட்டி கொடுக்க போறாரு, முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க போறாரு. அப்போ கூட கேட்குறாரு, சிநேகிதனே எப்படி கூப்பிட்ற, நம்மளா என்ன சொல்லலாம், துரோகி துரோகி, எப்படி நீ என்ன காட்டி கொடுக்க வந்த, போயும் போயும் அன்பை காட்டி காட்டி கொடுக்க போறியே, நீ எல்லாம் நல்லாவா இருப்ப, இப்படி தான் நான் நியாயப்படி கேட்டிருக்கணும். ஆனால் ஆண்டர் என்ன கேட்குறாரு பாருங்க, சிநேகிதனே அப்போ கூட கூப்பிடுறாரு, எவ்வளோ பாசமாக கூப்பிடுறாரு. இப்போ எவ்வளோ அப்போ ருசிச்சு பார்த்துருக்கீங்களா, அந்த அதிகாரத்தை நம்ம பல நேரங்களில் வாசிச்சு கடந்து போயிருப்போம். சிநேகிதனே முத்தத்தினாலா, முத்தத்தினாலேயே என்ன காட்டி கொடுக்குற, வேற உனக்கு விஷயமே கிடைக்கலையா, அன்பு தான் கிடைச்சிச்சா, அன்பு ரொம்ப விரும்புகிறாரு இயேசப்பா. ஒரு இடத்துலலாம் சீஷர்கள் அங்கேருந்து வருவாங்க, இவர் மீன் எடுத்து சுட்டு வைப்பார், அவங்க வந்து சாப்பிடுவாங்க, ரொம்ப நேசிச்சிருக்காரு, அன்புக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறவர் ஆண்டவர். எவ்வளோ நேசிச்சு யூதாசை கேட்குறாரு, சிநேகிதனே மொத்தத்தினாலேயாப்பா காட்டி கொடுக்குற, வேற விஷயமே கிடைக்கலையா அப்படின்னு மாதிரி மனசுக்குள்ள நொந்திருப்பார். எவ்வளோ நல்லவர் பாருங்க. இப்படி அணுவா ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்கள் ருசிச்சு ருசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்துருவோம்னா இந்த வசனத்தை அப்படி தான் பார்க்குறேன், இப்படி ஒரு வைராக்கியமான விசுவாசம் இருந்தால் நீ 7 மடங்கு இல்லை ராசா, 70 மடங்குனாலும் ஆக்கிக்கோ. நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சான்ஸே இல்லை, வணங்கவே முடியாது. ஆனால் நம்ம வந்து கொரோனா வந்துருச்சுன்னா என்ன செய்ய மாட்டோம், ஆமாம் சர்ச்சுக்கு போக மாட்டோம், வீட்டில் ஆன்லைனில் ஆன்லைனில் அதாவது ரூமில் ஆன் பண்ணியிருக்கோம், நம்ம நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ இல்லை குற்றமாக சொல்லலை, எல்லார் வீட்லேயும் நடக்கிற கதை தான். அப்போ அப்படி ஒரு வைராக்கியமான விசுவாசம் வந்தால் மாத்திரம்தான் நீங்கள் வருகிற தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியும். ரெண்டாவதாக ஒரு காரியம் பாருங்கள், துளிர் விடாமல் போனாலும் மந்தையில் ஆட நம்ம பாடணும்ல, இப்போ அந்த மாதிரி தான் அது ஆபகுக்கில் இருக்குது. நான் உங்களுக்காக ஒரு சில வசனங்களை மாத்திரம் அதிலிருந்து நான் வாசிச்சிறேன், எல்லா வசனங்களையும் வாசிக்க வேண்டாம். ஆபோக்கில் சொல்லியிருக்கு, அத்திமரம் துளிர் விடலைனாலும் ஆட்டு மந்தையில் ஆடு இல்லைனாலும் என்ன ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஆமாம் உங்களை விட்டு போகவே மாட்டேன், நான் உங்கள் கூட எப்படி இருப்பேன், மகிழ்ச்சியாகவே தான் இருப்பேன். ஆபோக் 3:17, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவிக்காமற் போனாலும் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் சொல்லி அதில் எழுதியிருக்கிறது. அப்போ எப்படி ஒரு வைராக்கியம் பாருங்க, அப்போல்லாம் இதுதான் மூலதனமாகவே இருந்திருக்கு, அவங்களுடைய ஆகாரத்துக்காக இருக்கட்டும், அவங்களுடைய வருமானத்திற்கு எல்லாமே இதுதான், திராட்சை செடி அதில் உள்ள அந்த பழங்களை தான் சாப்பிட்ருக்காங்க, அந்த திராட்சை ரசத்தை தான் குடிச்சிருக்காங்க, ஒலிவ மரமும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் இது அவங்களுடைய முதன்மையான தொழிலே, மாடு மேய்ப்பது ஆடு மேய்ப்பது அந்த மாதிரி தான் இருந்திருக்கு அந்த காலத்தில். அதனால தான் அவங்க அதை சொல்கிறாங்க, என் மந்தையில் ஒரு ஆடு இல்லாட்டா கூட பரவாயில்ல, என் தொழுவத்தில் மாடே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்குள்ள மகிழ்ச்சியாக தான் இருப்பேன், அதுக்கு காரணம் என்ன, எனக்கு ஆகாரமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, என் வீட்டில் எதுவுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, அதுதான் அர்த்தம்ல, ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நான் உங்ககிட்ட என்ன செஞ்சுருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன்ப்பா. அப்படி ஒரு வைராக்கியமான விசுவாசம், அப்படி ஒரு விசுவாசத்தில் களி கூறுதல் பாருங்களேன், நான் அந்த விசுவாசத்தில் தான்ப்பா நான் சந்தோஷமாக இருக்கேன், இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கிற ஆகாரத்தில் நான் திருப்தியாகலை, இந்த திராட்சை செடியிலேருந்து பறிக்கிற இந்த பழத்தை பறித்து ரசம் உண்டாக்கி குடிக்கிறதுல நான் சந்தோஷமாக இல்லை, நான் உங்களுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் எனக்கு கொடுத்த ரட்சிப்பில் நான் சந்தோஷமாக இருக்கேன், நீர் என்ன பாவத்திலிருந்து மீட்டெடுத்தீரே அதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அந்த வைராக்கியமான விசுவாசம். அப்பா எனக்கு எதுவுமே இல்லைனாலும் என்ன செய்வேன், உங்களை துதிப்பேன்ப்பா, உங்ககிட்டே இருப்பேன், நான் களி கூர்ந்திருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், நான் கவலையே பட மாட்டேன், எது இருக்குதோ இல்லையோ எனக்கு நீங்கள் இருக்கீங்க அது போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு வைராக்கிய விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் அவசியமாக இருக்கிறது. இன்னொரு காரியம் பாருங்கள், இது இதற்கு உதாரணமாக ஒரு ஆளை தான் பைபிளில் சொல்ல முடியும், யார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், யோபு. யோபு பக்தனுக்கு வருசே வருது அடுக்கடுக்கா பிரச்சனை, தோப்பு எரிஞ்சிட்டுங்கிறான், அங்கே அது விழுந்துட்டுங்கிறான், மந்தையில் ஒரு ஆடு கூட இல்லாமல் செத்து போச்சுங்கிறான், தொழுவத்தில் மாடு இல்லைங்கிறான், வருசையாக சொல்லிட்டே இருக்கான். கடைசியில் வந்து உன் பிள்ளை எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, ஆமாம் மறிச்சு போயிட்டாங்கன்றாரு. அப்போ கூட யோபு ஆண்டவரை மறுதளிக்கவே இல்லை, அவருக்கு ஒரு வைராக்கியமான விசுவாசம் இருந்தது, ஆண்டவருக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது, என்ன போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் தந்த ரட்சிப்பு இருக்கிறது, நான் என்ன செய்வேன், மறிச்சு போனால் போயிட்டு போகிறேன், எல்லாமே அவர் கொடுத்தார் அவர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம அதில் வாசிக்கலாமா, யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன், அவரே என் ரட்சிப்பு அப்படிங்கிறாரு. ரொம்ப பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தூஷிச்சிட்டாங்க,
கட்டின மனைவியே சொல்கிறா தேவனை தூசித்து ஜீவனை விட்டுருப்பா. அது வந்து வெறுப்பில் சொல்லலைங்க, அவர் அவரை நேசிக்காமல் இல்லை, ரொம்ப நேசித்ததுனால தான் அவர் அவ்வளோ கஷ்டப்படுறத மனைவினால் சகிச்சு கொண்டு இருக்க முடியல, பார்த்துட்டு இருக்க முடியல. நீ நல்லா இருப்பப்பா ஆண்டவர், ஆண்டவர் இன்னும் சொல்லிட்டு இருக்காத, ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஜீவனை விட்டுரு, செத்துரு, என்னால் உன்னை இந்த நிலமையில் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. எவ்வளோ நேரம் ஒரு ஓட்டை வச்சு ஒரு மனசை சொரிஞ்சிட்ருக்கிறத எந்த மட்டும் ஒரு மனைவி சகித்து கொண்டு இருப்பாள்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக யோபனுடைய மனைவி நேசிச்சிருக்கணும். அது சொல்ற அவர் அதை சொல்கிறாரு, என்ன நீ பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஆக்சுவலி அந்த மனைவிக்கு என்ன தோணி தரும், பைத்தியக்கார நீயா நானான்னு பார்க்குற ஜனங்களுக்கே தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி அவர் தான் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, எல்லாம் போயிருச்சு சொரிஞ்சிட்ருக்காரு. அப்பமும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னா இவங்க பார்வைக்கு அப்படி தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி ஒரு வைராக்கியமான விசுவாசம் இருந்திருக்கிறது, எப்படி ஒரு ஆண்டவருக்குள்ளே உள்ள ரட்சிப்பில் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது யோசிச்சு பாருங்கள். அவர் என்னை கொன்னே போடட்டும், என் பிள்ளைகளை கொண்டாரு, அவர் தானே கொடுத்தாரு, அவரே எடுத்துக்கிட்டாரு, மந்தையில் ஆடு இல்லையா, அவர் தான் கொடுத்தாரு, அவரே எடுத்துக்கிட்டாரு, ஆனாலும் அவரை நான் தூஷிக்க மாட்டேன், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்று மேலும் மேலும் மகிமைப்படுத்துகிறாரு. ஆனால் அப்படி மகிமைப்படுத்தினதற்கு பலன் பார்த்தீங்களா, ரெண்டுத்தனையாக கொடுத்தாராம், எல்லாத்துலேயும் டபுள் டபுள், பிள்ளைக்கு முத கொண்டு மனைவியை தவிர மனைவி ரெண்டு கொடுத்தாரான்னு கேட்டக்கூடாது, ஏன்னா மனைவியை எடுக்கவும் இல்லை, அதனால் மனைவியை டபுளாக கொடுக்கவும் இல்லை, அதே மனைவி தான். ஆனால் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தார், மனைவியை எடுக்கலை, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். அது ரெட்டத்தனையாக மறுபடியும் பிள்ளைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நம்புகிறேன் மனைவியை மட்டும் விட்டு வச்சுருந்துருக்கிறாரு. அப்போ ஆண்டவருக்குள்ளே உள்ள அந்த வைராக்கியமான விசுவாசம் நமக்கு ரெட்டத்தனையான பலனை இந்த பூலோகத்திலும் கொடுக்கும், பரலோகத்திலும் கொடுக்கும். அந்த வைராக்கியமான ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கை இந்த பூலோகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம விடுவிக்கும். இன்னைக்கு ஒரு 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 ஒருத்தங்களை சந்திக்கல, நான் ஃபோனில் பேசினேன், அவங்க ரொம்ப மனவேதனையோடு என்னோட பேசினாங்க. அந்த வார்த்தையை கேட்டு நான் இப்போ வர்ற வழியெல்லாம் என்னுடைய கண்கள்லாம் கலங்கி ஆத்துமாவில் நான் ஆத்துமாவில் ரொம்ப துக்கம் கொண்டவளாய் தான் நான் வந்தேன். நான் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இல்லை, நான் நிறைய இழந்துட்டேன், இழக்கிறதுக்கு இனி எதுவும் இல்லைன்ற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னை விட கொஞ்சம் வயசில் பெரியவங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆனால் இந்த வார்த்தை அவர்களை தேற்றும் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் என்னை தந்தாலும் தரலினாலும் நான் அவரை துதிப்பேன்னு சொல்லி பாருங்கள், நான் அவருடைய சமூகத்தில் இருப்பேன்னு சொல்லி பாருங்கள், ஆண்டவர் எல்லாம் ரெண்டத்தனையாக கொடுப்பார். குழந்தை இல்லையா, ரெட்ட குழந்தையா ஒரே வருஷத்தில் கொடுக்க ஆண்டவரால் முடியும். ஏங்க ஆண்டவர் மேலே உள்ள அந்த விசுவாசம் குறைஞ்சி போகுது? ஏன்னா நம்ம உலகத்தையே பார்த்து பார்த்து பழகிட்டோம். குழந்தை இல்லைன்னு உடனே நம்ம முதல்ல எங்கே போகிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம். இல்லை முதல்ல போய் முழங்கால் படிக்கிட்டு பாருங்கள், ஏசப்பா என்ன நீங்கள் படைச்சிங்க, என்ன நீங்கள் உற்பவிச்சிங்க, எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் எதிலிருந்து இன்னும் மாறணும், நான் எப்படி இருந்தால் நீங்கள் எனக்கு இன்னொன்று கொடுப்பீங்க, எனக்கு இது வேணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் உங்கள் அப்பா, தகப்பனை போல உங்களை நேசிக்கிறவர், தாயை போல உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் கண்கலங்கி நிற்கிறது அவரால் பார்த்துட்டு இருக்கிற முடியாது. நம்ம இந்த உலகத்தை பார்க்கறதுனால தான் இன்னும் அநேக காரியங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது. நம்ம என்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து இது நடந்தாலும் நடக்கலைனாலும் நான் ஜெபிப்பேன், இது எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நான் ஆலயத்துக்கு போவேன், இது நீர் தந்தாலும் தரட்டாலும் நான் உமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன் என்று ஒரு வைராக்கியமான விசுவாசத்தோடு வாழ்ந்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவித்து உங்களுக்கு ரெட்டத்தனையான பலனை கொடுப்பார். இதை நம்புங்க, இந்த விசுவாசிங்க. ஆண்டவரே நீங்கள் ரெண்டத்தனையாக கொடுப்பேன்னு சொல்லிங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எங்கள் தலையின் மேல் தங்கட்டும், அதற்கு பாத்திரவான்களாக எங்களை மாற்றும் என்று சொல்லி கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு ஜெபித்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:1 இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில் நித்திய வீடு 2 கொரிந்தியர் 5:7 நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். சரீரத்தில் குடியிருக்கிறதுனா என்னது, ஜீவனோடு இருக்கிறது. இந்த சரீரத்தில் நான் ஜீவனோடு இருந்தாலும் இல்லை நான் செத்து போயிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நான் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்துக்கு பிரியமானவர்களாக இருக்க எத்தனை பேர் நாடுறோம், இல்லை
நம்முடைய காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம், இதை செஞ்சா இதை செய்வேன்னு சொல்றோம். நமக்கு நம்முடைய வேலையும் நம்மளுடைய காரியங்களோ நம்மளுடைய எல்லா விஷயங்களும் தான் நமக்கு பெரிதா இருக்கிறது. அப்படி அல்ல, இந்த சரீரத்துல நான் குடி இருந்தாலும் சரி, குடி இல்லாமல் போனாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, எனக்கு இதெல்லாம் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நீரே என் நம்பிக்கை. என் நம்பிக்கையெல்லாம் உங்க மேலதான், என் விசுவாசம் எல்லாம் உங்க மேலதான். இதையெல்லாம் நீங்க ரெட்டிப்பா ஒரு நாள் நீங்க எனக்கு தரத்தான் போறீங்க, நான் உங்களை நம்புறேன். ஒருவேளை நீங்க தர எங்களுடைய வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாம் நடந்தாலும் நடைபெறாவிட்டாலும், எங்களுடைய காரியம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், உம்மிடத்துல நம்பிக்கையாயிருக்க விசுவாசமாயிருக்க எங்களை நீர் தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், பலப்படுத்தும். அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் மாற, உம்மிலே பலன் கொள்ள, உம்மிலே விசுவாசம் வைக்க, உம்மை முழு நம்பிக்கையாய் வைத்து நாங்கள் முன்னேற எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக, ஆளுகை செய்வீராக. மீதியான வேலையெல்லாம் அப்பாவுடைய கரத்தில் தருகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளெஸ் யூ.